வணக்கம். இந்த பதிவில் கோவிலுக்கு நாம் ஏன் செல்கிறோம், கோவிலுக்கு நாம் செல்வதற்கான அடிப்படை அறிவியல் உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். கோவில்கள் எங்கு பூமியின் காந்த அலை அடர்த்தியாக ஓடுகிறதோ அங்குதான் கட்டப்படுகின்றன. அது கிராமமாகவோ நகரமாகவோ இல்லை மலை மீதோ எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். பூமியின் வடக்கு தென் துருவ காந்த அலை எங்கு அதிகமாக உள்ளதோ அங்குதான் கோவில்கள் கட்டப்படுகின்றன. முக்கியமாக கடவுள் இருக்கும் இடமான கர்ப்பகிரகம் அல்லது மூலஸ்தானத்தில் இந்த காந்த அலை அதிகமாக இருக்கும். சரியாக சொல்வதானால் இந்த மூலஸ்தானத்தில் சிலை இடம்பெற்ற பிறகே கோவிலின் அமைப்பு கட்டப்படும். இந்த கர்ப்பகிரகத்தில் தாமிர தகடுகள் வேத வரிகளை செதுக்கி புதைக்கப்படும். இவ்வாறு செய்வதன் காரணம் காந்த அலைகளை இந்த தாமிர தகடுகள் சுற்றிலும் பரப்புகிறது. எனவே ஒருவர் தொடர்ந்து கோவிலுக்கு சென்று சிலையை வலதுபுறமாக சுற்றி வந்தால் அவர் பூமியின் காந்த ஆற்றலை பெறுகின்றார். அவரின் உடல் அந்த ஆற்றலை கிரகித்து கொள்ளும். இந்த ஆற்றல் அவர் நலமுடன் வாழ ஆரோக்கியமாக வாழ வழிவகுக்கும். இது அறிவியல் பூர்வமான உண்மை. மேலும் கர்ப்பகிரகம் மூன்று திசைகளிலும் மூடப்பட்டுள்ளதால் இந்த காந்த அலைகளின் ஆற்றலை அது அதிகப்படுத்துகிறது. மேலும் மூலஸ்தானத்தில் இருக்கும் விளக்கு வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்தும். மணி ஓசை பக்தர்களின் மனதினை அலைபாய செய்ய விடாமல் ஒன்றிருக்க செய்கிறது. இது மன அழுத்தத்தை குறைக்கும். மேலும் மனம் வீசும் மலர்கள் ஒரு விதமான நல்ல அராவை வெளிப்படுத்தும். அரா என்றால் ஒரு மனிதனை சுற்றியுள்ள மனித காந்த சக்தி. இது ஒரு குறிப்பிட்ட சுற்றளவிற்கு நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும் காந்த சக்தி. மேலும் கடவுளின் சிலைகளை கற்பூரம் துளசி மற்றும் பிற பொருட்களை சேர்த்து கழுவி அந்த தீர்த்தத்தினை தாமிர பாத்திரத்தில் இட்டு தருகின்றனர். இப்படி தாமிர பாத்திரத்தில் இட்டு தருவதனால் இது நம்முடைய பல நோய்களை குணப்படுத்துகின்றது. மேலும் கர்ப்பகிரகத்தில் தீப ஆராதனை காட்டும் போது மிக அதிகமான காந்த சக்தி வெளிப்படும். எனவேதான் ஆண்களை சட்டை இல்லாமலும் பெண்களை அதிக அணிகலன்களோடும் கோவிலுக்கு வர சொல்கின்றனர் நம்முடைய முன்னோர்கள். கோவிலை பற்றியும் கர்ப்பகிரகத்தை பற்றின இந்த ஆழமான தெளிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். மகாயோகி சேனலுக்கு நீங்கள் புதியவராய் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தினமும் வரும் புது புது தகவல்களை அப்டேட் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்.